பட் மேக்ஸிமம் இப்படியே தான் இருக்கும். திடீர்னு மழை வரும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மினி ஊட்டி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். முதல்ல விவசாயம் பண்ணிட்டு இருந்த பூமி தாங்க. அந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா வாழை, பீட்ரூட், கேரட் நம்ம வந்து மலையில போடுறதோ அது ஒரு செம்மண் பூமி தாங்க. அந்த இடத்த பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, த டாப் வியூ இந்த ஏரியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா டாப் வியூ கிட்டத்தட்ட அதுதான். மொத்தம் மூணு பெட்ரூம், ஒரு பெரிய பெட்ரூம், ரெண்டு ஸ்மால் பெட்ரூம். ஓகே, ஃப்ரண்ட்ல ஒரு பெரிய ஹால் இருக்கு, கிரானைட் ஒர்க் இருக்கு, பிளஸ் நமக்கு டைல்ஸ் ஒர்க் உள்ள இருக்கு, கம்ப்ளீட்டா இருக்கு. இதுல வந்து தண்ணி வந்து வத்தவே வத்தாது. நீங்க வந்து விவசாயம் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம தீம் பார்க் ஏதோ நாம ரெடி பண்ணணும், இல்ல காட்டேஜ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எப்போவது வந்து இங்க தங்கிக்கிறதுக்காகவும் இதுக்கு யூஸ் ஆகுற மாதிரி நம்ம தங்கலாம் பண்ணிக்கலாம். நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அது பக்கத்துல ரிசார்ட் பக்கத்துலயே இருக்கு. சரிங்களா, இதுக்கு தண்ணி வசதி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பக்கத்துலேயே வந்து 40 அடியில் கிணறு இருக்கு. லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ரோட் பேஸ்லேயே இருக்கு. ஸோ லேண்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு, தார் ரோடு போட்டிருக்கீங்கல்லா. நம்ம அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக மோட்டர் யூஸ் பண்ணுற கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் இலவசமாக கொடுத்துருக்காங்க. நம்ம என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராவோட, அப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தி பாத்தீங்கன்னா கார்டன் எஃபெக்ட்ல வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. கார் பார்க்கிங் எல்லாம் நிறைய இருக்கு, தண்ணி வசதி எப்பவுமே இருந்துட்டே இருக்கும், கரண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே இருக்கு. இது வந்து சிட்டியோட சென்டர்ல தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பர்கூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி இந்தப்தான் பார்க்க போகிறோம். ஸோ சைட்டோட இன்சார்ஜ் நம்ம ஒரு இருக்காரு. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? சார் நல்லா. ஃபஸ்ட் உங்கள் நேம் சொல்லுங்கள். சார் என் பேர் நடராஜன். ஓகேங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அந்தியூர் தாலுக்காவில் பர்கூர் ரோடு. ஆக்சுவலி இது பர்கூர் மைசூர் ரோடுன்னு சொல்லுவாங்க இது ரோடு. ஓகே, இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 லேண்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 7.5 ஏக்கரா ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22 ஏக்கரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு எல்லாம் டோட்டலாக தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது டோட்டலாக விற்பனைக்கு வந்துருக்கு. டோட்டலாக விற்பனைக்கு வந்திருக்கு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். கரெக்டாக இது எங்கே லொக்கேட் இருக்குது, அட்ரஸ் சொல்ல முடியுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுக்கா பர்கூர். இது வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் ரோடுன்னு சொல்லுவாங்க, மைசூர் போகிற ரோடு. ஓகே ஓகே ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான பூமி தான் பார்க்கறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மலை மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல நம்மளோட ஏரியா வந்து ஃப்ளாட்டான ஏரியா. இதில் வந்து தண்ணி வந்து வத்தவே வத்தாது. ஒரு நமக்கு கிணறு ஒன்று இருக்குது, பக்கத்துலேயே ஒரு ஓடையும் இருக்குது. நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம தீம் பார்க் ஏதோ நாம ரெடி பண்ணணும், இல்லை காட்டேஜ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எப்போவது வந்து இங்கே தங்கிக்கிறதுக்காகவும் இதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம தங்கலாம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக சுற்றியும் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் தான் கட்டுங்களா, அது ஒரு மெயின் விஷயமா இருக்கட்டுங்களா. ஸோ சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபுல் டூரிஸ்ட் பிளேஸ் தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா காட்டேஜஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரெசார்ட் இருக்குது, இந்த மாதிரி தான் ஃபுல் ஓவரலாக இருக்குது. இந்த இடம் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபியூச்சரில் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறனாலும் சரி, இல்லை வந்து எனக்கு தனியாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டணும், ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் தான் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை வந்து கமர்ஷியல் பர்பஸாக ரெஸ்டாரண்ட் இல்லை வந்து காட்டேஜ் இந்த மாதிரி கட்டி உங்களுக்கு வந்து ரெண்டலுக்கு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க சார், எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக கட்டாமல். அந்த லேண்டுக்கு நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அது பார்த்து ரெசார்ட் பக்கத்துலேயே இருக்கு. சரிங்களா, ஸோ ஃபுல் ஃபுல் ரெசிடென்ஸ் பர்பஸும் யூஸ் பண்ணிக்கல கட்டுங்களா பிரதர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து செக் போஸ்ட் இருக்கு, நமக்கு போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி எல்லா வகையான ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிராமம்னு சொல்லுவாங்க, நான் கிராமம் கிடையாது, இதுவும் வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு நல்ல ஒரு பிளேஸ் தான், டூரிஸ்ட் பிளேஸ். இங்கே நமக்கு வந்து கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும், இந்த டைம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி அதை வாங்கி வச்சிட்டோம்னா ஃபியூச்சரில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல வேல்யூக்கு போகும் அப்படின்றதுக்காக தான். கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து மணி தெரிஞ்ச மணி ஒரு 2 மணி ஆயிடுச்சு கட்டுங்களா. ஸோ இந்த டைம் நல்லா கூலிங்காக தான் இருக்கு, கூலிங்காக தான் இருக்குது. ஸோ கிளைமேட் அந்த மாதிரி இருக்கும், மேக்ஸிமம் கிளைமேட் மேக்ஸிமம் இப்படியே தான் இருக்கும். திடீர்னு மழை வரும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மினி ஊட்டி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். எப்போ மழை வரும், எப்போ இருக்கும் கிளைமேட் மாறினே தெரியாது, ரொம்ப எப்பவுமே சில்னஸாக தான் இருக்கும். சம்மர் டைமில் கூட பாருங்க இவ்வளோ சில்லாக இருக்கு. ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ஒரு கடல் மட்டும் வந்து 3000 அடி ஹைட்டில் இருப்போங்களா? கண்டிப்பாக 3000 அடி ஹைட்டில் இருப்போம்ல. ஓகே ஓகே. ஸோ அப்படி கிளைமேட் பார்த்து ரொம்பவே சில்னஸாக தான் இருக்கும். அப்படி ஓவரலாக காமிச்சிடறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ஏக்கர் லேண்ட் அது சேலுக்கு வந்திருக்கு. அப்போ 22 ஏக்கர் வந்து இன்னொரு லேண்ட் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மலையில் வந்து ஒரு பிளைனாக ஒரு இது மாதிரி வந்திருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹவுஸ். ஸோ 3 ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சேலுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி நான் 1 மணி பார்த்துலாங்க நம்ம முடியும். இப்போ ஸ்டார்டிங் வந்து 7 ஏக்கர் கிரௌண்ட் சொல்லிருந்தீங்க ப்ரோ, அது என்ன ஆக்சுவலாக என்ன போட முடியும், எப்படி இருக்க சொல்ல முடியுமா? அது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல விவசாயம் பண்ணிட்டு இருந்த பூமி தாங்க. அந்த பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வாழை, பீட்ரூட், கேரட் நம்ம வந்து மலையில் போடுறதோ அது ஒரு செம்மண் பூமி தாங்க. செம்மண் பூமி தான். நீங்கள் என்ன நம்ம செம்மண்ணில் போட முடியுமோ எல்லாமே இங்கே போடலாம். எக்ஸ்ட்ரா கேரட் பீட்ரூட் இந்த நம்ம போட்டுக்க முடியும். இதுக்கு தண்ணி வசதி பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் பக்கத்துலேயே வந்து 40 அடியில் கிணறு இருக்குது. கிணறு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது கூட்டு
கூட்டுன்னு சொல்ல கூட்டு பாசனம்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு நாலஞ்சு பேருக்கு பொதுவாக இருக்கு, இல்லை ஒரே அதை ஒருத்தர் ஒருத்தருக்கு மட்டுமே இல்லை, அந்த லேண்ட் மார்க் மட்டும் தான் இருக்கு. தான் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ செப்பரேட்டாக தனி கிணறு கட்டுங்களா? எவ்வளோ அடியில் கிணறு இருக்குது? அது 40 அடிங்க. 40 அடியில் இருக்கு. ஓகே ஓகே. தண்ணி வசதி நல்லா இருக்குங்களா? ப்ராப்பராக இருக்கு, ப்ராப்பராக இருக்கு. பக்கத்துலேயே ஓடையும் இருக்கு. ஓடையும் இருக்கு. ஓடையும் இருக்கு. நம்ம தண்ணி வேணால் அங்கிருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே விவசாயம் பண்ணிட்டு இருந்தங்காட்டி உங்களால் ஈஸியாக மறுபடியும் விவசாயம் பண்ண முடியும், புரியுதுங்களா? அதனால மறுபடியும் நம்ம இதை மறுபடியும் தொடங்கும் போது நம்ம அவ்வளோக்கா பெருசாக ரிஸ்க் எடுத்துக்க தேவையில்லை. நம்ம ஈஸியாக வந்து நம்ம மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பாதுகாப்பாக சுற்றியும் வேலியும் இருக்கு, புரியுதுங்களா? அந்த கிரவுண்டை சுற்றியும் வேலி இருக்கு. ஓகே. அப்படிங்கிறப்போ அந்த நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு ஈஸியாக இருக்கும். நம்ம மறுபடியும் அதுக்காக தனியாக செலவு பண்ண தேவையில்லை, புரியுதுங்களா? ஏற்கனவே வந்து அவங்க பண்ணி வச்சு பண்ணிட்டேன். கம்மி ப்ராப்பராக போட்டிருக்கீங்க. நிறுசியும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட் பேஸில் இருக்குது. ஸோ லேண்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு தார் ரோடு போட்டிருக்கீங்க கட்டுங்களா? தார் ரோடு போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டர் ஆஃப் தி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கேட் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷிங் போட்டு ப்ராப்பராக வச்சிருக்கீங்க கட்டுங்களா? ஆக்சுவலாக முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட்ல இருக்கா அப்படின்றங்காட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. ரீசனுக்காக இது சேல்ஸ்க்கு வந்துருக்கு, அதனால கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட எல்லா வசதிகளோடு இருக்கிற இடம் தான். இது வாங்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அது போக நமக்கு சைடில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக மோட்டர் யூஸ் பண்ணுற கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் இலவசமாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு மட்டும் நம்ம வந்து கரண்ட்டுக்கு வந்து நம்ம செலவு பண்ண தேவையில்லை. ஓகே. மோட்டருக்கும் நமக்கு இது செலவு பண்ண தேவை. இதுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு லைன் எடுத்து கரண்ட் கம்பம் இது பண்ணி பண்ணுறது கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துருச்சு லைன் காட்டுங்களா? ஸோ அது நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் தானே. ஓகே ஓகே. அப்புறம் இந்த பிளேஸ்க்கு போய் கொடுத்துருங்க டெரஸ்க்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணாவது ஒரு பிளேஸ் சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லல, அந்த இடத்துல நிற்கிறோம். இந்த இடத்துலேருந்து நம்ம ரெண்டாவது சேல்ஸ் பண்ணணும், 22 acres. அந்த ஏக்கரை இங்கிருந்தே பார்க்க முடியும். அதுக்காக இந்த ஏரியா கூப்பிட்டு வந்தேன். அங்கே ஒரு டவர் தெரியுது பார்த்தீங்களா? ஆமாம். அந்த டவர்லேருந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒரு மரம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், உச்சியில் ஒரு மரம் இருக்குது. ஆமாம், அது வரைக்கும் நம்ம பிளேஸ் தான். மேலே ஃபுல்லாக சர்ஃபேஸ் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஓகே. இப்போ வந்து இந்த இது எதுக்கு நம்ம அந்த இடத்த பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த டாப் வியூ இந்த ஏரியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூ கிட்டத்தட்ட அதுதான். ஓகே. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் ரெசார்ட் கட்டுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணாலும் நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்குமே தவிர மேக்ஸிமம் வந்து வேஸ்ட்டாக போகிற வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் கூப்பிட்டுருந்தேன். அதுக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வழி இருக்குது. நம்ம எந்த பக்கம் வேணாலுமே நம்ம போயிட்டு ஈஸியாக ஏறிக்க முடியும். அதை போய் நம்ம பார்த்துக்கலாம், இது பண்ண முடியும். நம்ம வீட்டிலேருந்து அதை பார்க்க முடியும், பார்க்க முடியும். அதுதான் இப்போ அந்த பிளேஸ்லேருந்து நம்ம இன்னொரு ஏக்கரா சொல்லியிருந்தோம், அந்த பக்கம் இருந்து பார்க்க முடியும். அங்கிருந்து பார்த்துக்கலாம், அங்கிருந்து இங்கேயும் பார்த்துக்கலாம், இங்கிருந்து அங்கேயும் பார்த்துக்கலாம். ஸோ இது டோட்டலாக எவ்வளோ ஏக்கருங்க சொன்னீங்க? இது கிட்டத்தட்ட 22 acres. அது டோட்டல் மலையே அப்படி வருதுங்க? மலையே அப்படி வருது. அப்படியே சேலுங்க? அப்படியே சேல். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா 22 acres இருக்குங்க. ஸோ டோட்டலாக வந்து டோட்டல் ப்ராப்பர்ட்டி அவங்க சேல் பண்ணுறது இருக்காங்க. ஸோ அது போக இந்த ஹவுஸும் சேல் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு 7.5 acres பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லேண்டு சேல் பண்ணுறாங்க. டோட்டலாக 3 crore சேல் பண்ணுறீங்க கேட்டுங்களா? ஓகே ஓகே. அதுக்கு பேன போகிற வழி எல்லாமே ப்ராப்பராக இருக்குங்களா? ஆமாம், கண்டிப்பாக எல்லாமே ப்ராப்பராக இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் டோட்டலாக பார்த்துக்கலாம் கைஸ். இந்த இடத்துல ரிசார்ட் கட்டுறதுல ஒரு பர்ஃபெக்டான ப்ளஸ் கட்டுங்களா? வியூ பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். வியூ பாயிண்ட் இருக்கும், நல்லா டாப் வியூவில் இருக்குமா? அதனால் உங்களுக்கு பார்க்க அங்கே நம்ம என்ன பண்ணாலும் இங்கிருந்து பார்க்க உங்களுக்கு தெரியும். விசிபிள் நம்ம வந்து லொக்கேஷன் காட்டுறக்கும், லொக்கேட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் ஒரு காட்டேஜ் மாதிரி கட்டினா சரியான கட்டணும். நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம என்ன பர்பஸ் பண்ணாலும் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி இடம் தான் இது. எல்லா வசதியும் இருக்கு இல்லைங்க. நார்மலாக ஒரு பிளைன்ஸில் இடம் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஹில்ஸில் இடம் வாங்குறதுக்கும் வித்தியாசம் தான் கட்டுங்களா? கொஞ்சம் சில்லஸ் அதிகமாக இருக்கும் இல்லைங்க. அதை வந்து கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கும். தண்ணியை வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ண தேவையில்லை. கொஞ்சம் எப்பவுமே நம்ம வர இப்போ வந்து சம்மர் டைம்லாம் யாராவது வராங்க அப்படின்னாலுமே அந்த காட்டேஜில் தங்குறாங்கனாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சரியான வியூவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியாக ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டை கட்டுங்களா? ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது, அதுதான் முக்கியம். ஓகே ஓகே ஓகே. ஸோ எல்லாம் ஈபில் இன்வெஸ்ட் எல்லாமே இருக்கு மாதிரி கட்டுங்களா? எல்லாமே இருக்குங்க. ஓகே ஓகே. அதே டவர் பக்கத்துலேயே இருக்கு பாரு. அதான் மேலே டவர் இருக்கு கட்டுங்களா? ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே வந்துருதுங்க. சரி சரி சரிங்க. அப்புறம் ஆக்சுவலாக இப்போ இந்த மலமாக இருக்குல்ல, எப்படி இது மேலே எப்படி இருக்கும்? அது பிரதர் இதே மாதிரி ஃப்ளாட்டாக தான் பிரதர் இருக்கும். பார்க்குறதுக்கு அது மலை மாதிரி இருக்கும், ஆனால் வந்து மேல் ஏரியா ஃபுல்லாக ஃப்ளாட்டு தான். ஓகே ஓகே ஓகே. புரியுதுங்களா? க்ளீனாக சமதரையாக தான் இருக்குமே தவிர நீங்கள் பார்க்குற மலை மாதிரி இருக்காது. அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. நீங்கள் அங்கே போய் நீங்கள் அந்த வீடியோஸில் உங்களுக்கு தெரியும். ஆமாம் ஆமாம், உண்மைதான். நம்ம அங்கிருந்து பார்க்கும் இது ஹைட் ஆகிற மாதிரி தெரியும், இங்கிருந்து அது ஹைட் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ அதனால வியூ அப்படி நினைக்கிறேன் கட்டுங்களா? ஸோ டோட்டலாக 22 acres ப்ராஜெக்ட் கட்டுங்களா? ஆமாம், 22 acres. ஸோ ரெசார்ட் கட்டுறக்கு, ஒரு காட்டேஜ் கட்டுறக்கு, இல்லை ரெஸ்டாரண்ட் மாதிரி நீங்கள் சின்ன லெவலில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது மேக்ஸிமம் டூரிஸ்ட் பிளேஸ் தான் உங்களுக்கு. இப்படி எங்கே மைசூர் ரோடு கட்டுங்களா? மைசூர் ரோடு தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுக்கால பர்கூர்ங்கிற லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்குது. சரிங்களா? மொத்தம் 3 lands செல்ஃப் இருக்காங்க. 7 acres ஒன்று, 22 acres ஒன்று. அதுபோக இந்த வந்து ஒரு 60 cents பார்த்தீங்கன்னா ஒரு வீடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக எல்லா ப்ராப்பர்ட்டி சேல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லிருக்கீங்களா? சார், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 45 cents வந்து பார்த்தீங்கன்னா 3000 sq ft கட்டிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 bedrooms, ஒரு பெரிய பெட்ரூம், 2 small bedrooms. ஓகே. ஃப்ரண்ட்ல ஒரு பெரிய ஹால் இருக்கு, கிரானைட் ஒர்க் இருக்கு, பிளஸ் நமக்கு டைல்ஸ் ஒர்க் உள்ள இருக்கு, கம்ப்ளீட்டாக இருக்கு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவோட, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா கார்டன் எஃபெக்ட்ல வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே. சுற்றி காம்பவுண்ட் வால் இருக்கட்டுங்களா? சுற்றி ஃபுல் ஃபுல் காம்பவுண்ட் வால் இருக்கு, அப்படி நீங்க பாத்துக்கலாம். ஸோ 45 cents நீங்க ஓவரால் ஃபுல் காம்பவுண்ட் வால் போட்டிருக்கீங்க. போட்டிருக்கோம். அதே சமயத்தில் வந்து அந்த ஏரியாவோட சென்டர்ல இருக்கு, தனியாக ஒரு இடத்துல இல்லை. இது எல்லா வீடுகளுக்கும் கூட இடையில இருக்கு இந்த இடம். ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க
அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது காட்டேஜ் பர்பஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று கட்ட தேவையில்ல, ஆல்ரெடி காட்டேஜ் மாதிரியே இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களா நேராக நீங்கள் கிளம்பி வரீங்க அப்படின்னா இது வந்து அது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசேஜ் இருக்கிற மாதிரி இருந்துட்டுருக்கோம், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்லாம் நிறையா இருக்குது, தண்ணி வசதி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், கரண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே இருக்குது. இது வந்து சிட்டியோட சென்டரில் தான் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ கார் எடுத்துட்டு 10 கார் இம்பார்ட்டன்ட் இருக்கு, அந்தளவுக்கு பெரிய பார்க்கிங் கட்டுங்களா? ஓகே, ஃபுல் செக்யூரிட்டி பர்பஸ் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூர் கேமரா இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனீங்கனாலுமே நம்ம வாட்ச்மேன்ஸ் இருப்பாங்க, செக் பண்ணுறது செக் பண்ணி தான் நம்ம உள்ள வர முடியும். ஓகே, எல்லா பர்பஸும் எல்லாமே இங்கே நீட்டாக இருக்குது. ஸோ அப்ராட் போகிறனால மேக்ஸிமம் டோட்டல் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறாங்க. அப்ராட் போனங்காட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணுறாங்க, சிங்கிள் ஓனர் தாங்க, அவர் பேரில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷனோ இல்லை சேஞ்ச் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அவங்களே பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. இது வந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க பிரதர். இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இது கிட்டத்தட்ட ஒரு தீம் பார்க் மாதிரியே இருக்கும், மினி தீம் பார்க் மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுற்றி வந்து கார்டனிங்கு, மேலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ திராட்சை இருக்குது, பின்னாடி வந்து மாங்காய் மரம் இருக்குது, மாங்காய் வந்து திராட்சை குடிங்களா? ஓகே ஓகே ஓகே. ஆ, இப்போ நான் பார்க்குறேன். நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே திராட்சை எடுத்து சாப்பிட்டு அப்படியே ஒரு நம்மளுக்கு வீட்டையை சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான பிளேஸாக இருக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் இருக்குது, இப்போ மாங்காய் சீசன்லாம் மாங்காய் கூட வந்திருக்கு, வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப க்ரீனாக இருக்கும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது உள்ள ஹீட்டுங்கிறது உங்களுக்கு தெரியிருக்க வாய்ப்பு இல்லை, அங்கேயே தெரியாது, இங்கே வந்து சுத்தமாக தெரியாது. ஐபிஎல் கட்டுங்களா? இல்லை, நம்ம அப்படியே எடுத்துருந்து டேக் ஓவர் பண்ணோம்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை காட்டேஜ் ப்ரொடக்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 3 பெட்ரூம் இருக்குது, 3 பெரிய பெட்ரூம் கட்டுங்களா, பெரிய ஹால் இருக்குது, ஒரு 3 ஃபேமிலி ஒரே டைம் தாங்களா, அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேசியஸான ஹவுஸ் தாங்க. ஸோ கார் பார்க்கிங் ஒரு 10 கார் இந்த ஆலமான பாட்டில் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் உள்ள என்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் போட்டு கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய கேட் தான் ஆக்சுவலாக சொல்ல ஃபுல் ஃபுல் க்ரீனரி இருக்கும், சுற்றி மாதிரி தான் குட்டி குட்டி மரங்களை வச்சு சூப்பராக பண்ணி ஃபார்ம் பண்ணிருக்கீங்க கட்டுங்களா. ஆல்ரெடி எல்லாமே இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும் போதும் வாங்கி, அந்த மாதிரி அதே ரெடியாக இருக்குது எல்லாமே. ஓகே ஓகே ஓகே. பாத்ரூம் வெளியில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தனி செப்பரேட் பாத்ரூம் வெளியே பாத்ரூம் இருக்குது. ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து இங்கே எல்லா வசதியுமே இருக்குது, நீங்கள் அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது, ஸ்கூலும் பக்கத்தில் இருக்குது, பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கட்டுங்களா? ஸோ நடந்து போகிறதில் இருக்கிற மெயின் விஷயமா இருக்குது. ஸோ 2 நிமிஷம் ட்ராவல், 5 நிமிஷம் சொல்ல போகிறது கிடையாது, எல்லாமே நடந்து போகலாம், அந்தளவுக்கு ஆக்சிபிலிட்டி ரொம்பவே பக்கமாக இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, சொல்லும்போது நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா டைமிங் பஸ் கரெக்டாக இருக்கட்டுங்களா, டைமிங் பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ ஃபியூல் பங்க்ஸும் கொஞ்சம் தூரமாக ஃபியூல் பங்க்ஸ் இருக்குது கரெக்டுங்களா? ஓகே, வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு சிட்டி, இப்போ நம்ம இப்போ வாங்கி வச்சோம் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து இது நல்ல ஒரு நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகே ஓகே ஓகே, அதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மர் டைம், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இது ஒரு மினி ஊட்டி தான் வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் டைம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற கிளைமேட்டுக்கு இங்கே வந்தீங்கன்னா அப்படி டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் கண்டிப்பாக ஒன்று அதுதான், அப்படியே சமயத்தில் நீங்கள் ரொம்ப கிட்டே இருக்குது, ரொம்ப ரொம்ப தூரமாக நீங்கள் போகிறதில்ல, ஊட்டி மாதிரி ரொம்ப கொடைக்கானல் அவ்வளோ தூரம் போகிறதில்ல, இது பக்கமாகவே இருக்குது. நீங்க பக்கமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ரீச் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல மாதேஸ்வர மலை இருக்கு, எல்லாமே ஹில் ஸ்டேஷன் தான். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து வந்துட்டு இருக்குங்காட்டி, இது நீங்க இன்னைக்கு வாங்கி இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்கி யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம இது யூஸ் பண்ணாலும் ஃபியூச்சர்ல இது க்ரோத் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கண்டிப்பா இப்போ ஒன்ஸ் வாங்கிட்டோமா கூட ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மட்டும் நம்ம தங்கிக்கலாம், மற்ற டைம் வந்து 2.5 பர்சன்ட் கூட விட்டுறலாம் கேட்டுங்களா? எதாவது ஒரு போட்ட காசு ஒரு அதிகபட்சம் 2-3 வருஷத்துல வந்து நம்ம ப்ராஃபிட் லேர்ன் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஸோ கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அம்மா தங்கல ஒன கூட பண்ணிக்கலாம் கேட்டுங்களா? நல்ல ஒரு பெனிஃபிட் தான். நிறைய பேர் என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் இருப்பீங்க, ஸோ ஐடி பீப்பிள்ஸ் இருப்பீங்க, ஒரு ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் கட்டாக பண்ணணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து உடனுக்குடனே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, கண்டிப்பாக இது ரொம்ப ப்ராப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டுங்களா? இன்னைக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்குது, நம்ம ரேட் கம்மியாக கிடைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல இடம் வாங்க முடியாது. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு. இல்லை லேண்டில் போகிற காசு எப்பவுமே வேஸ்ட் பண்ணுறது கிடையாது, அதுக்காக தான் அதான் உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி பை பண்ணுற மாதிரி காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே லெஃப்ட் சைடு இருக்கான காண்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், அது போக டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், எக்ஸாக்ட் மேப்பிங் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ நம்ம சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அடுத்த போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வருங்க. தேங்க்யூ ஆல்.